வளர்ச்சிக்கு இந்த திரைப்படம், நம்முடைய செயல்பாட்டுக்கு இந்த திரைப்படம் என்ன வேலைகளை செய்ய முடியும் அப்படின்ற கேள்விகளை எழுப்பும் பொழுது வேறு சில பார்வைகளையும் நம்ம வைக்க முடியும். அதாவது ஒவ்வொரு புகழ்ச்சியும் நமக்கு வந்து சிக்கல் தான், அதே நேரத்தில் ஒரே அட்டாக் பண்ணுறதும் பெரிய சிக்கல் தான். அப்படி பார்க்கும்போது சமீப காலமாக திரைப்படங்கள் வரும்பொழுது இந்த திரைப்படம் முக்கியமாக நமக்கு ஏன் படுது, ஒரு மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசுது, சரி நான் ஏற்றுக்க தான் போகிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது, அது நிச்சயமாக எல்லாரும் செய்ய போகிற விஷயமும் கிடையாது, ஒரு சிலர் தான் அந்த அக்கறையோடு செயல்படுறாங்க, அதில் ராஜமுருகன் ஒருவர், அதை நாம் மனம் திறந்து ஏற்றுக்கொள்கிறோம். அதையும் தாண்டி நண்பர்கள்ட்ட பேசும்போது வந்த கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கினருடைய அடிப்படையில் நம்ம பேச வேண்டியது இருக்குது. இந்த திரைப்படம் உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை சார்ந்து பேசியிருக்கு, சரி, மக்களுடைய போராட்டங்கள், ஒரு தனி மனிதனுடைய ஆசா பாசங்கள், அவன் அவனுக்குள்ளேயே எழுப்புகின்ற கேள்விகள், இதை எல்லாத்தையுமே முன்வைத்து பேசிக்கிட்டு இருக்கு, சரி. ஆனால் யார் யாருக்காக செயல்பட்டார்கள், எப்படி செயல்பட்டார்கள், அதில் வந்து ஒரு சின்ன குழப்பம் இருக்குது எங்களுக்கு அப்படின்றத ஒரு பாரியாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது மார்க்சியம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம், சரி. அந்த மார்க்சிய பார்வையில் எந்த மார்க்சிய பார்வையை இந்த திரைப்படம் முன்வைக்குது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட நான் பேசும்பொழுது. அதை நான் சொன்னேன், எந்த மார்க்சிய பார்வையாக இருந்தாலும் என்னங்க, மக்களுக்காக நின்று பேசுகிறார்களா, யார் யார் சார்ந்து இந்த படம் பேசுது, யார் பக்கம் நின்று பேசுது அப்படின்னு பேசும்போது அதெல்லாம் கரெக்டுங்க, ஆனால் ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டில் வந்து அதை மூடி மறைக்கிற தன்மையாக இருந்தால் நான் எப்படி ஏற்றுக்க முடியும். இது நம்ம சமூகத்தில் மனம் திறந்து நாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள், அதுக்கான இடம் வெளி வந்து குறைவாக இருக்குது. மனம் திறந்து நாம் பேச வேண்டிய அவசியத்திலையும் இருக்கும் அதை பற்றி. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு மனித முன்னேற்றத்தை சார்ந்து ஒரு படைப்பு வருகின்ற பொழுது எல்லாரும் ஒரு அணியில் நின்று இதை போன்ற முயற்சிகளை நாம் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கப் போகின்றோம், குறிப்பாக நமது தமிழ்ச்சூழலில். அது ரொம்ப பெரிய சவால் தான். அது எத்தகைய படமாக இருந்தாலும் அது எதிர் அணிக்கு எங்கேயும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தான் அங்கே. அதனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சுருக்கமாக நமக்கு இந்த படம் உண்மையிலேயே மக்களை சார்ந்து பேசுகின்றது, அதில் வந்து எனக்கு ரொம்ப ஓப்பான விஷயங்கள் வந்து என்னோடு, அதாவது எனக்கெல்லாம் ஆதர்சமாக இருந்தவர் மு. ராமசாமி சார். அவரை அந்த கேரக்டராக பார்க்கும்போது உண்மையிலேயே சார் வந்து எப்போவுமே ஒரு ஒரு பதட்டோடைய பேசுவார். அதை தாண்டி அந்த திரைப்படத்தில் வர்ற ஃப்ரேமில் எங்கேயுமே அவருடைய பதட்டம் வந்து உடலில் தெரியவே தெரியாது. அவர் கண்ணில் ஒரு பதட்டம் தெரியும், அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யணும் ஏதாவது செய்யணுன்ற ஒரு துடிப்பான ஒரு கேரக்டர் அந்த இடத்துல எப்படி வேலை பார்க்குதோ அதை மட்டும் அவர் கொடுத்துட்ருப்பார் எல்லா இடத்துலையுமே. அதுக்கு கான்ட்ராஸ்டாக வந்து சோமசுந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரே சின்ன காட்சி, அந்த டெல்லி கோர்ட்டில் நடக்கிற காட்சி பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கதாபாத்திரத்தின் தன்மை, அதனுடைய உளவியல், அது இருக்கிற தருணம், இது எல்லாத்தையுமே உள்வாங்கிட்டு அதுவும் குறிப்பாக அவர் அவருக்கு நேரில் வந்து கேமரா வைக்கலாங்க. அவருக்கு பின்னாடி என்ன வச்சுருப்பாங்க கேமரா, நீங்கள் நல்லா திரும்ப ஒரு முறை படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல அந்த கேரக்டர் வந்து ஒரு அப்படியே பொங்கி எழுந்து ஒரு அப்படியே பதட்டம் ஒரு தீவிர இதுவோடு இருக்கும். அதை ரொம்ப எளிமையாக அவருடைய விரல்கள் வந்து பின்னாடி அவருக்கே தெரியாது நான் கவர் ஆக போகிறேன்னா இல்லையான்னு தெரியாது, ரொம்ப இயல்பா அப்படியே அந்த இது தெரியும், இப்படி கட்டி வச்சு நின்றுருப்பார், இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அப்படி படப்பட படப்படன்னா ஆடிட்டு இருக்கும். இந்த மாதிரி நுணுக்கங்கள், அதே போல் இசை, அந்த இசையை பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையும் ஒரு அதீதத்தன்மையோட அவர் அணுகலை அப்படின்றது ஒரு பெரிய எனக்கு ஒரு பவராக தெரிஞ்சது. அதே போன்று தான் ஒளியமைப்பில், செழியினுடைய ஒளியமைப்பு சொல்ல வேண்டியதே கிடையாது, ரொம்ப ரொம்ப யதார்த்தத்தன்மையோட இருந்தது அந்த படத்தில். ஆனால் குறிப்பாக அரசியலாக பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்தில் எந்த அரசியலை நாம் முன்வைக்கப் போகின்றோம், அது வந்து இடதுசாரி அப்படின்னு சொன்னாலே அந்த இடதுசாரிகளை நாம் எந்த இடதுசாரியாக இதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்கிற கேள்வியோடு தான் இந்த படம் நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் அவர் எதை முன்வைக்கிறார், ஏன்னா மக்கள் ஜனாதிபதி எல்லாமே அதில் அடங்கியிருக்கு நமக்கு தெரிஞ்சு, அதில் வந்து யாரை வேணாலும் கொண்டு வந்து வைக்க முடியும். கடைசியாக வந்து
சமீப காலத்தில் வந்து இதில் இந்த தாலி அறுக்கும் போராட்டத்தில் ஃபேஸ்புக்கில் வைரலாக பரவிட்டு இருந்தது. பெரியாருடைய படத்துக்கு செருப்பு அடிச்சுட்டு இருந்தாங்க, ஒரு போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்தது. எந்த மக்களுக்காக வேலை பார்த்தாரோ அதே மக்களால் செருப்படி வாங்குகிற தன்மை. அடிநாதமாக ஜோக்கரை பற்றி எல்லாருமே நிறைய பேசியிருப்பாங்க, அதை பற்றி நம்ம அலச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் இந்த திரைப்படத்தின் வாயிலாக நாம் எந்த விதமான இடதுசாரி சிந்தனையோடு இந்த படத்தை அணுகுகிறோம் என்பதுதான் ஒரு திறந்த வெளியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அதை பற்றி நாம் இன்னும் முன்னெடுத்து பேச வேண்டிய அவசியங்களும் இருக்குது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு மிக்க நன்றி.